வணக்கம் வெல்கம் டு நம்ம ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை நான் இன்னைக்கு ஜிலேபி மீன் வாங்கியிருக்கேன் ஃபிஷ் ஃப்ரைக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் காரம் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா மூணு ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க உப்பு இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன் கல் உப்பு எடுக்கலை ஏன்னா அது கரையாது தயிர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணுன்றதுக்காக லெமன் புளிஞ்சணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட லெமன் புளிஞ்சிக்கலாம் தயிருக்கு பதிலாக ஜிலேபி மீன் மூணு மீன் முழுசாக எடுத்திருக்கேன் நல்லா கழுவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு சைடில் இருக்கிற இது எல்லாமே எடுத்தாச்சு இப்போது அதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் உப்பு மூணுத்தையும் கர்டு இருக்கு இல்லையா கர்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி கலக்கலை ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற தண்ணியில் வச்சு அதாவது கேர்டில் இருக்கும்ல லிக்விடிட்டி இருக்குல்ல அதுலேயே நான் கலந்துக்கிறேன் கட்டி ஆகாமல் நல்லா கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தேவையில்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது ஃபிஷ்ஷை வந்து நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க நான் நடுவில் ஏன் கோடு கூட போட்டிருக்கேன் அப்படின்னா அது அதோட மசாலா வந்து உள்ளுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக நடுவில்லாம் நான் நல்லா கட் பண்ணி விட்டுருக்கேன் இது ஜிலேபி மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் ஃபுல் இதுக்கு வந்து நான் ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன் அப்படின்னா ரொம்ப முள் இருக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணி போட்டும் சாப்பிடலாம் ஆனால் இது வந்து ரெண்டு பீஸாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இன்றைக்கி ஃபுல் இதே எடுத்திருக்கேன் இதை நம்ம கட் பண்ணியும் போடலாம் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இந்த மீன் வாங்கினா இந்த மாதிரி தான் பண்ணணும்னு உங்களுக்கே ஆசை வரும் இதை மேரினேட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் அது ட்ரை ஆகட்டும் நிறையா மீன் நம்ம சாப்பிடுவோம் அது எல்லாமே வந்து கட் பண்ணி போட்டு குட்டி குட்டி பீசஸாக போட்டு சாப்பிடுவோம் இது ஒரு மீன் நம்ம சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியாக சாப்பிட்றோம் அயன் பேன் எடுத்திருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நம்ம தேவைன்னா அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் எண்ணெய் வேண்டாம் நிறைய பேர் வந்து எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க அப்போது போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இப்போ இதில் டவால போட்டு எடுக்கிறத விட அதில் நம்மளுக்கு நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகும் எண்ணெய் அப்படிங்கிறத விட நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப எண்ணெய் இழுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் டவால போட்டிருக்கேன் அந்த இருக்கிற எண்ணெயிலே இதாகுது நான் இன்னும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் மசாலா வேக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ட்டு கருக விடாமல் அப்பப்போ கொஞ்சமாக திருப்பி விட்டிங்க அப்படின்னா நல்ல இதாகி வரும் இதெல்லாம் வந்து பீச் சைடு போனோம் அப்படின்னா நீங்கள் நிறையா பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபுல் ஃபிஷ்லாம் வச்சுருப்பாங்க பீச் சைட்ஸில் அதெல்லாம் பார்த்தோம் நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும் அது எவ்வளோ ஹெல்தின்னு எனக்கு தெரியாது இதை நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிம்பிளான ரெசிபி தான் இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நம்ம போட்டுக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங்குள்ளேயும் நம்மளுக்கு மசாலா போயிருக்கு
நல்லா அதுவும் வெந்துருச்சு. அந்த கட்டிங்ல எல்லாம் பாத்தீங்க அப்படினா அது வெந்தது நல்லா தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching. Please do subscribe our channel, like, share and comment.